கூட்டுறவு கடன் தள்ளுபடி. கூட்டுறவு கடன் சங்கங்களில் வழங்கப்பட்ட நகைக்கடன்கள் மற்றும் சுய உதவிக்குழுக்கான கடன்களை தள்ளுபடி செய்வது இந்த அரசின் முன்னுரிமையாகும். முந்தைய அரசு தேர்தலுக்கு முன்பாக பயிர்கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது. இத்திட்டத்தின் மொத்த செலவு 12,110.76 கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டது. முந்தைய அரசால் அந்த அரசின் மீது சுமத்தப்பட்ட மிகப்பெரிய நிதி சுமையாக இது அமைந்தது. இதற்காக 4,803.95 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இத்திட்டத்தின் செயல்பாட்டை ஆராய்ந்த போது பல்வேறு குளறுபடிகள் நிகழ்ந்துள்ள உண்மை தெரிய வருகிறது. சில மாவட்டங்களில் இந்த திட்டம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாகவே சந்தேகத்திற்கு இடமான வகையில் அதிகமான அளவில் பயிர்கடன்கள் வழங்கப்பட்டுள்ளன. பயிர்கடன் தள்ளுபடி பெற்றவர்களின் தகுதியை ஆராய்ந்த போது அடங்களில் குறிப்பிட்டுள்ள பரப்பை விட கூடுதலாகவும் அடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பயிர் அல்லாமல் வேறு பயிரும் மேலும் அடங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள பயிருக்கு அனுமதிக்கப்பட்ட கடனை விட கூடுதலாகவும் உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள், இன்னும் சொல்லப்போனால் சில இடத்துல அடங்களே இல்லை முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளன. தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களை பொறுத்தவரையில் மத்திய கூட்டுறவு கடன் சங்கங்களிலிருந்து அனுமதி இல்லாமலும் தொகையை பெறாமலும் சில சங்கங்களில் கடன் வழங்கப்பட்டன. மேலும் சில சங்கங்களில் திருப்பி செலுத்தப்பட்ட பல்வேறு கடன்களின் தொகையை கொண்டு பயிர்கடனை வழங்கியுள்ளன. இது அவர்கள் ஏற்கனவே வழங்கிய கடன்களை திருப்பி செலுத்துவதற்காக புதிய கடன் வழங்கப்பட்டதற்கு சமமாகும். அதுபோலவே விவசாய நகைக்கடன் அடமானம் வைக்கப்பட்ட நகைகளின் தரம் மற்றும் தூய்மை சரியாக கணக்கிடப்படவில்லை. எனவே இந்த கடன் தள்ளுபடியை தொடர்ந்து அனுமதிக்க பட்சத்தில் தவறு செய்பவர்கள் பலரும் பலனை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிகழும். எனவே இந்த முறைகேடுகள் திருத்த தீர ஆராய்ந்து இத்திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படும். இது போன்ற இதர நகைக்கடன்களை தள்ளுபடி செய்யும் போது இதே நிகழ்வு பொருந்தும் என்பதால் அது குறித்து உரிய விசாரணைக்கு பிறகு தள்ளுபடி குறித்து இந்த முடிவு எடுக்கப்படும். அப்போதுதான் தவறு செய்பவர்கள் தவிர்க்கப்பட்டு உண்மையான பயனாளிகள் பலனடைவார். மகளிர் சுய உதவிக்குழு கடன்களை பொறுத்தவரையில் இந்த கடன்கள் அனைத்தும் தகுதியான குழுக்களுக்கே சென்றடைந்துள்ளது என்பது முதற்கட்ட ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த குழுக்கள் கோவிட் பெருந்தொற்று காலம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதால் இந்த கடன்களை குறித்து சாதகமான முடிவு எடுக்க இயலும். அதன்படி கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கடன் தொகை 2,756 கோடி ரூபாய் தள்ளுபடி செய்யப்படும். கூட்டுறவு சங்க கடன் வழங்குவதற்கு ஏதுவாக இச்சங்கங்களுக்கு பல்வேறு கட்டங்களில் நிதி வழங்குவதற்கான நடைமுறையை அரசு வகுக்கும். இதற்காக 600 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.